அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10ஆம் வகுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி, அதாவது புள்ளியல் நிகழ்தகவு, அதில் எக்ஸசைஸ் 8.1 சம் 1 பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூஸிங் த டயக்ராம். அதாவது தமிழ் என்ன சுவாசித்தோம்னா, 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. என்னென்னா, டயக்ராம் வச்சு எழுத சொல்கிறாங்க, அதான் மர வரைபடம். ஸோ ஒரு காயின் சுண்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஹெட் டெயில் கிடைக்குமா? ஸோ அதே மாதிரி 3 காயின் சுண்டோம்னா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சாம்பிள் பீஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் நான் சொல்கிறேன். அதுக்குமே நம்ம ஃபஸ்ட் கணக்கு புரிஞ்சுக்கணும்ல. ஸோ நம்ம நார்மல் மெத்தடில் போவோம், அதுக்கடுத்து லாஸ்ட் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஓகே, இந்த சாம்பிள் பீஸ் எத்தனை பீஸ் வரணுங்கிறத நம்ம அதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு காயின் சுண்ட எத்தனை வரும், 2 வரும். 2 மேலே எத்தனை காயின் சுண்ட போகிறோம், எத்தனை காயின் சுண்ட போகிறோம், 3 காயின் சுண்ட போகிறோம். ஸோ அது மேலே பவரில் போடுறீங்க. ஸோ 2 × 2 × 2 8 வரும். ஸோ 8 நம்பர் நம்ம எழுத வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம பெஸ்ட்டு பேசிக்கை இதை புரிஞ்சுட்டோம், அதுக்கடுத்து நம்ம பண்ணுற கட்டணம் தெரியும் அதனால்தான். ஸோ இங்கே வருவோம். அதாவது ஒரு காயின் எழுதியிருக்கோம், அந்த காயினை வந்து டேஸ் பண்ணால் வரும், ஹட் வரும், இல்லை டெயில் வரும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ இதான் ஃபஸ்ட் காயின் டேஸ் பண்ணால் இதை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் இந்த ஹெட்டு விழுந்த காயினை எடுத்து சுண்டி விட்டோம்னா அது ஹெட்டு வரும், இல்லை டெயில் வரும். அதே மாதிரி டெயில் விழுந்த காயினை, சப்போஸ் டெயில் விழுந்துருந்து அந்த காயினை வச்சு ஹெட் பண்ணால் இங்கே ஹெட்டு வரும், இங்கே டெயில் வந்திருக்கும். இது புரிஞ்சா? இதுதான் செகண்ட் காயின். ஸோ இந்த காயினை எடுத்து சுண்டினோம்னா ஹெட்டு வரும், டெயில் வரும். இந்த காயின் எடுத்து சுண்டோம்னா ஹெட்டு வரும், டெயில் வரும். இந்த காயின் எடுத்து சுண்டோம்னா ஹெட்டு வரும், டெயில் வரும். இந்த ஹெட் காயின் எடுத்து சுண்டோம்னா ஹெட்டு வரும், டெயில் வரும். ஸோ இதுதான் த்ரீ டயக்ராம் போட்டாச்சு. ஸோ டயக்ராம் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது நான் ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் சொல்லித்தரேன், அடுத்து சாம்பிள் ஈஸியாக நம்ம மெத்தட் சொல்லித்தரேன். இங்கே எடுத்துக்குவோம், இங்கே எஸ்ன்னு போட்டாச்சு. சாம்பிள் பீஸ் எப்படிமே சாம்பிள் பீஸ்னு போட்டிருக்கோம். ஸோ என்ன போட்டிருக்கோம், இப்போ இந்த ஷேப்பில் எழுதணும். ஹச் கமா, இதை ப்ராக்கெட்டில் தான் போடணும். அடுத்து ஹச் டெயில் அடுத்து ஹச் டெயில் ஹச் அடுத்து ஹச் டி டி. ஸோ 4 எழுதியிருக்குமா. அடுத்தது டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அடுத்தது டெய்ல் ஹெட்டு டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ இதான் 8 பீஸ். இதான் சாம்பிள் பீஸ். புரிஞ்சாது? சரி, இதை சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா ஈஸியான மெத்தட்னு சொல்லி தந்துடுறேன். ஸோ நம்ம எழுதுறோம் ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ்னு எழுத ஆரம்பிச்சிடுறோம். ஸோ சாம்பிள் பீஸ் ஆரம்பிச்சோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு காயினை சொன்ன எத்தனை வரும், ஹெட்டு வரும், டெய்ல் வரும். ஸோ 2 காயினை சொன்னால் ஒன்று என்னென்ன வரும், ஹெட்டு வரலாம், இல்லைனா டெய்லு ஹெட்டு வரலாம், இல்லைனா ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லைனா டெய்ல் டெய்ல் வரலாம். ஸோ இதே 2 முறை எழுதுங்க. ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல். இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் மேலே எல்லாத்துலேயும் ஹெட்டு போடுங்க, பின்னாடி இல்லை, லாஸ்ட்டாக ஹெட்டு போடுங்க. ஹச் இங்கே பின்னாடி ஃபுல்லாக டெயில் போட்டுருங்க. டெயில் சரி, கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் டெயில் போட்டுருங்க. ஓகே, ப்ராக்கெட் போட்டிங்கன்னா. ஸோ இது புரிஞ்சா? இதுவும் அதே நம்பர் தான் வந்துருக்குது, நம்ம என்ன ஈஸியாக மெத்தடில் போட்டிருக்கோம். புரிஞ்சா? இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.